நம்மளுக்கு வந்து பொதுவா இருக்கும் ஒரே ஒரு நிலை கிட்டத்தட்ட இல்லாத இருக்காம இருக்கும். எங்க இருக்கும்? ஆழ்ந்த வர்க்கத்துக்கு. இந்த பிரபஞ்சம் வந்து எது மூலமா வெளில வருது? உணர்ச்சி மூலமா வெளில வருது. கரெக்டா? நீங்க உங்க இருக்கிற உடம்பு இருக்கிற இதையே நான் வந்துட்டேன், நான் இருக்கேன், நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு என்ன ஒரு வார்த்தையை நீங்க நினைச்சா கூட அதுக்கு அடிப்படையாக இருப்பதுன்னா இருக்கும் உணர்ச்சி. அது வழக்கமா எப்படி இருக்கு? உடம்போட இருக்கு இல்லையா? நான்ன்றது யாரு? இந்த வடிவம் கொண்ட இந்த பெயர் கொண்ட அந்த நபர் போல இருக்கு. அதை நம்ம பெயரை நினைச்சுக்க போறது இல்லை. ஆனா சகஜமா உள்ள எண்ணங்கள் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவா தான் வருது. எல்லா உணர்ச்சிகள் சார்ந்த எண்ணங்கள். கரெக்டா? மொபைல்ல சர்க்கியூட் போர்டு எல்லாம் ஒண்ணுதான், ஆப்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். காசுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு 4 ஆப்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கும். மெமரி ஜாஸ்தியா இருக்கும், கம்மியா இருக்கும், ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கும், கம்மியா இருக்கும். முக்கியமா கால் பண்றதுல எந்த வித்தியாசமும் இருக்காது எதுக்கும். கரெக்டா? சிம் கார்டை உபயோகிச்சு கால் பண்றதுல எந்த வித்தியாசமும் இருக்காது. அதே போல பொதுவா உடல் சூக்குவமா வந்து உணர்ச்சிகள் எண்ண ஓட்டங்கள் அதை பாவிப்பது என்ன? அந்த உடம்பை வச்சுக்கிட்டு நானு நானு நான் நானுன்ற ஒரு அடிப்படை பாவம். வேற எப்படி நினப்பு? எப்படி நினப்புக்கு வந்து ஃபர்ஸ்ட் உடம்பா இருக்கிறது வந்து அடிப்படையாக நினப்பா மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப வந்து நீங்க நான் வந்த உடனே நீங்க அவரை கூப்பிடுறீங்க, இவரை கூப்பிடுறீங்க. ஏன்னா எல்லாம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு என்ன? ஃபர்ஸ்ட் உயிர்ப்பு. உயிர்ப்பு உயிர்ப்பு உடம்பு உயிர்ப்பு சுவாசம். உடம்பு உயிர்ப்பு சுவாசம். இது என்ன உயிர்ப்புன்றது கூட நம்மளுக்கு தெரியல. ஆனா திங்கிங் மாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லா மதங்களும் எதை நோக்கி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து இந்து மதம். இந்து மதமே கிடையாது, இது ஒரு பிரின்சிபல், ஒரு தத்துவம். அந்த தத்துவத்துல ஆதி நாள்ல இருந்து என்ன சொல்றாங்க? யோகம், விதவிதமான யோகங்கள் இருக்கு. 4 யோகங்கள் சொல்றாங்க. ராஜயோகம், கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் சொல்றாங்க. எல்லாத்துலயும் அடிப்படை தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடக்கிறது எப்படி? எண்ணங்கள் யாருக்கு? உணர்ச்சிகள் யாருக்கு? ஸோ உணர்ச்சிகள் வந்து சதா பொதுவில் வந்துகிட்டு இருக்கு. தலை மாத்திரம் மாறுது, நான் மாத்திரம் மாறுது. ஆனா உள்ளுக்குள்ள கூட நானும் தான் நினைக்கிறோம், நானும் எனக்கு தான் நினைக்கிறோம். இன்னொருத்தர் அவர் தன்னை நானு தனக்குன்னு நினைச்சுக்கிறார். இப்போ ஒரு காட்சியை காமிச்சோம். இந்த இதை நான் போடலாமா? வெறும் ஒரு காட்சி, ஏதோ ஒரு காட்சி. இப்போ வந்து இந்த ஸ்கிரீன்ல 3 பேர் 4 பேர் இருக்காங்க. 2 காவலர்கள் இருக்காங்க. இவங்க உட்காந்துருக்காங்க, சவுகார் ஜானகி உட்காந்துருக்காங்க. இங்கே இவர் இருக்கார், மனோகர் இருக்கார். இப்போ வந்து ஸ்கிரீனுக்கு எந்த விதமான தனி உணர்ச்சியும் கிடையாது. ஆனா பொதுவா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த பிரதிபிம்பங்களை. கரெக்டா? இந்த பிம்பங்களை அது வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த கண்ணாடி வந்து பாதரசம் பின்னாடி பூசி இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிற இந்த இது விளங்க வைக்குது, உருவத்தை விளங்க வைக்குது. இதுதான் சித்திரங்கள். இந்த சித்திரங்கள் வந்து விளங்குது. ஆனா சித்திரங்கள் வந்து இங்க இருக்கோன்ற ஒரு பிரஜையே அது கிடையாது. இங்கிருந்து வெளிப்படுறோன்ற பிரஜையே கிடையாது. ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது ஒரு முழுமையான உணர்வு நிலைங்க. அதை வந்து உடம்பளவான நான்ன்றது வந்து தனித்தனி குணச்சித்திரங்கள் போல, கதாபாத்திரங்கள் போல உள்ள வந்து எண்ண ஓட்டங்கள்லையும் உணர்ச்சிகள்லையும் வந்து 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 இப்ப வந்து எல்லா யோகங்கள்லையும் வந்து உள்ள கடக்கிறது. பகவான் ரமண மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாரு, உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல். உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல். எங்க உதிக்கிறோம்? நம்ம உணர்ச்சியா உதிக்கிறோம். தொடர்ந்து அதுவே எண்ணமா இருக்கு. உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல். யோகம், பக்தி அது உந்தி பெற, ஞானம், கர்மம் அது உந்தி பெறன்னு 4த்தையும் கொண்டுடுற. உதிக்கும் இடம், உதிக்கிறோம். தூக்கத்துல உதிப்பு இல்லை, மறைவும் இல்லை. தூக்கத்துக்கு ஒட்டு மொத்தமா இந்த சூக்கும சரீரம் வந்து இல்லாமல் மறைந்து விடுகிறது. சூக்கும சரீரம் இல்லாமல் மறைந்து விடுகிறது. இப்ப சூக்கும சரீரம்ன்றது என்ன? உணர்ச்சி, எண்ணம். அது நான் சம்பந்தமா வரும், இல்லாட்டி என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, எண்ணில் சம்பந்தமா எழுந்து எழுந்து வந்து 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 போயிட்டு இருக்கும். இப்படி வந்து போயிட்டு இருக்கிறத இப்போ உள்ள பார்க்கணும். நீங்க பண்ண போறது என்ன, ஆக்சுவலா பண்ண போறது என்ன, கண்களை மூடிக்கிறீங்க, ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கிறீங்க, வெறுமனே வந்து மூச்சு போது வருது. மூச்சு மூலமா தான் நம்ம வந்து உடனே சைலன்ஸ் ஆயிடுறோம். மூச்சை கவனிச்சிங்கன்னா ஒரு மாதிரி லயம் வரும், எண்ணம் இல்லாமல் போகும். எண்ணம் இல்லாமல் போகும் பொழுது அது என்னது, எண்ணம் இல்லாமல் போகும்போது உள்ள பேச்சு இல்லை, மௌனம் சித்திக்குது. அந்த மௌனத்திலேயே அப்படியே இருக்கீங்க. எண்ணம் வந்து தானே திருப்பி மூச்சை பாக்குறீங்க, திருப்பி சைலன்ஸ் போறீங்க. சைலன்ஸே வந்து அதனுடைய பெரிய பரிமாணம் என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு நீங்காத ஒரு ஈர்ப்பு. அப்போ உடம்பு பிரக்ஞை இல்லை, கரெக்டா? எண்ணங்களை பார்க்கும்பொழுது உணர்ச்சி மூச்சு காத்த பார்க்கும் பொழுது உடம்பு இருக்கிறதே தெரியாம போயிடும். என்ன, வெறும் கவனத்துல இருப்போம், மூச்சை வெறும் பார்த்துக்கிட்டு இருப்போம். போறது வருது இங்கேயே ஒரு இடத்துல, இங்க அதாவது மூக்குல மேல் உதட்டுல படுது, இல்லாட்டி மூக்குல போது வருது, இல்லாட்டி இந்த புருவ மத்தியில படுது, இல்லாட்டி செஸ்ட் கேவிட்டியில மேல ஏறி இறங்குது, இல்லாட்டி வயிற்றுல ஃபீல் பண்றோம். எங்கேயோ மூச்சு வெறும கண்களை மூடி கவனிக்கிறீங்க, அப்படியே லயம் ஆகுது. கவனிப்பவன் அப்படியே சைலன்ஸ் ஆறான், இல்லாம போறான், இல்லாம போறான். அது சைலன்ஸ், உள்ளுக்குள்ள சைலன்ஸ். சைலன்ஸ்னுடைய இன்னொரு பரிமாணம் வந்து ஸ்டில்னஸ், அச்சலம். சரிங்களா? பண்றீங்களா? கண்களை மூடி பண்ணுங்க. நான் சொல்லும்போது கண்களை திறந்தாப்போம்.